வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தானோட டேட்டா டைப்ஸ். அடிப்படையில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, எப்படி பைத்தானில் டேட்டா டைப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு அதில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர், லாங், பூலியன், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப் இருக்கிறத அவங்க அங்கே பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அங்கேருந்து இங்கே வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், டேட்டா டைப்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். டேட்டா அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில் வந்து தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. தரவுன்னா நான் வந்து சிஸ்டம், நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், அந்த ப்ரோக்ராமில் சில இன்புட்ஸை வந்து லேப்டாப்க்கு என்னோடய சிஸ்டமுக்கு கொடுக்க போகிறேன், தரப்போகிறேன், அதனால் அதுக்கு தரவுன்னு பேர். டைப்ஸ்னால் அதில் நிறைய கொடுக்குறதுல நிறைய வகைகள் இருக்குது, அதனால் அதை வந்து டைப்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதான் சுருக்கமாக டேட்டா டைப்ஸ்னு நம்ம சொல்கிறது. அப்போ இதில் பைத்தானில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்பராக இருந்தால், எண்களாக இருந்தால் அப்படியே எழுதிடலாம், எழுத்துக்களாக இருந்தால், அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, நிறைய நிறைய எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒற்றை மேற்கோள் குறி அல்லது இரட்டை மேற்கோள் குறி, அதாவது சிங்கிள் கோட்ஸ்லேயோ டபுள் கோட்ஸ்லேயோ கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறது மாறி, மாறிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வேரியபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிறது மதிப்பு. இது எப்படின்னா, நான் இப்போ வந்து எழுதுகிறேன், எப்படி எழுதுறேன்னா, என்னோடய தமிழ், நான் வந்து இப்போ என்னோடய இங்கிலீஷ் மார்க் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல்ஸ் டு 96, அவ்வளோதான். அப்போ 96ங்கிறது தான் என்னோடய இங்கிலீஷ் மார்க். இதுக்கப்புறம் நான் பைத்தான்கிட்ட போய் நான் இங்கிலீஷ் மார்க்குன்னு என்ன சொன்னேன் அதை நீ எனக்கு சொல் அப்படின்னா, சொல்ல தெரியாது இல்லையா, அதுக்கு பதிலாக தான் பிரிண்ட் பிரிண்ட் இங்கிலீஷ் மார்க் அப்படின்னு சொன்னால் பைத்தான் வந்து 96 அப்படின்னு அவுட்புட் கொடுத்துரும். இப்படி கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போமா. நம்ம வழக்கம் போல் பைத்தானோட ஐடிஎல்ஏ எடுத்து வச்சுக்கிடும், இல்லை ஷெல் எடுத்து வச்சுக்கிடும். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னோடய தமிழ் மார்க்கு கொடுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ தமிழ் மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துட்டு, நான் என்னோடய தமிழ் மதிப்பெண் 98 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் போய் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, நான் இப்போ என்னோடய தமிழ் மதிப்பெண், அங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்கணும் அதே வார்த்தை, ஏன்னா அதானே என்னோடய வேரியபிள் நேம், தமிழ் மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு 98 அப்படின்னு வந்துடும். இதே போல் நான் வந்து என்னுடைய பெயர் அப்படின்னு நான் ஒன்று எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே முத்து அப்படின்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா முத்து அப்படின்னு கொடுத்துக்கிடுவேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பெயர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு முத்து அப்படின்னு வந்துடும். இதை நான் சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம். இவ்வளோ தான் பேசிக்காக டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது பைத்தானில். இனி வர வீடியோஸ்லேயும் அடுத்தடுத்து பைத்தானுடைய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.